Hi friends, welcome to Kitchen Queen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பிரெட் இட்லி பிரெட் தோசை அதுக்கு ஆப்ட் ஆன ஹோட்டல் ஸ்டைல் ஆனியன் சட்னி. இது எப்படி செய்யறதுன்றத தான் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இட்லி வந்து நம்ம எப்பவுமே மாவு அரைச்சி அந்த மாதிரி செய்வோம். இது வந்து ரொம்ப இன்ஸ்டண்டா நம்ம வந்து இட்லி சாப்பிடணும்னு நினைச்சோன்னா நம்ம உடனே ஒரு ஹாஃப் அன் அவர்ல நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாகவும் இது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இட்லி உங்களுக்கு. இது எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா இதனுடைய ஃபுல் ப்ராசஸ் உங்களுக்கு புரியும். 7 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இந்த பிரெட்ல இருக்கிற இந்த ஓரங்களெல்லாம் 4 பக்கம் இருக்கிற ஓரங்களை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாதி பாதியாக எடுத்து நான் வந்து 4 பக்கம் இருக்கிற ஓரங்களை கட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ப்ரௌன் தெரியாமல் ஃபுல்லாகவே நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ப்ரௌன் கலரை நம்ம ஏன் கட் பண்ணுறோன்னா, இந்த ப்ரௌன் கலர் வந்து இட்லி வெள்ளையாக இருக்கும் இல்லைங்களா, இந்த ப்ரௌன் கலர் வந்து சேர்ந்துச்சுன்னா அதனுடைய இட்லியினுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதனால தான் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த ஓரங்களில் இருக்கிறத வந்து வேஸ்ட் ஆகாது. இதை வந்து நீங்கள் பிரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பிரெட்டை வந்து நல்லா மிக்சி ஜாரில் நல்லா பிச்சு போட்டு நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் மிக்சிங் பவுலில் போட்டேன். 150 கிராம் அளவு ரவை சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 கப் அளவு கெட்டியான 100 ml அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு நம்ம வந்து இட்லிக்கு எப்படி மாவு எந்த மாதிரி அளவுக்கு நம்ம எப்போவுமே கலப்போமோ அந்த மாதிரி அளவுக்கு நம்ம கலந்து வச்சுக்கணும். இப்போ வந்து இது கூட கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு தண்ணி தேவைப்படும். இதுக்கு நல்லா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து எனக்கு வந்து ஆப்போசோடா வந்து இட்லிக்கு போடுற பழக்கம் இல்லை. உங்களுக்கு நீங்கள் அந்த பழக்கம் இருக்குதுன்னா நீங்கள் வந்து ஆப்போசோடா வந்து இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் வந்து ஆப்போசோடா சேர்க்கலை. நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு இதை வந்து ஒரு 20-லேருந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வச்சிடலாம் மூடி போட்டு. அதுக்குள்ளே இதுக்கு தேவையான ஹோட்டல் ஸ்டைல் ஆனியன் சட்னி நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 5 காஷ்மீரி காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல கலர் கொடுக்கும், அதனால தான். புளி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். 4 தேங்காய் பத்தை எடுத்திருக்கேன். அதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் வந்து நல்லா இந்த இனிப்பு புளிப்பு காரம்லாம் சேர்ந்து இந்த சட்னி வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். எவ்வளோ கலர்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அதுக்குள்ளே நம்ம இப்போது இட்லியை ஊற்றி வச்சிடலாம். மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இட்லி ஊற்றி வச்சாச்சு. நம்ம வந்து தோசையை சுட்டு எடுத்துக்கலாம். இட்லி வேகிறதுக்குள்ளே அந்த மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி தோசையை நீங்கள் ஊற்றி எண்ணெயோ இல்லை நெய்யோ ஊற்றி நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வைக்கணும் இல்லை ரொம்ப, ஏன்னா நம்ம பிரெட்டு சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக அது ப்ரௌன் கலராக ஆகிடும். அதனால் பார்த்து நீங்கள் தோசையை பரட்டி போட்டு எடுத்துக்கோங்க. தோசையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு. பாருங்கள், தோசை ரெடி ஆகிடுச்சு. எனக்கு வந்து பர்சனலாக இட்லியை விட தோசை ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போது இட்லியும் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், இட்லி நல்லா ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். எடுக்கிறதுக்கு சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த சட்னி நம்ம அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, ஹோட்டல் ஸ்டைல் ஆனியன் சட்னி. இந்த சட்னி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த தோசைக்கும் இட்லிக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இட்லியோட இந்த சட்னி வச்சு சாப்பிடும் போது அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய்.